ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னோடய ஃபுல் டே விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய தேர்ஸ்டே ரொட்டீனில் நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நான் வந்து இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து லஞ்சோட மெனு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கடையில் ரைஸு, நெத்தி வச்ச ரசம் இருக்குது, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், புதுசாக வைக்க வேண்டாம் அப்படின்னு அதோட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்க உருளைக்கிழங்கு ரவுண்ட் ரவுண்டாக வந்து தோசைக்கல்லை போட்டு வறுத்து எடுத்தேன். என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும், எனக்குமே ரொம்ப பிடிக்கும், அதுதான் இன்னையோட மெனு. இப்போ வந்து பிரதீம் தூங்கிட்டுருக்கான், அவன் ஏஞ்சதும் தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஏன்னா அவன் தூங்குகிற டைமில் மேபி நம்ம இந்த மாதிரி வேலைகள் வந்து செஞ்சு முடிச்சிட்டோன்னா பின்னாடி வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே. அதனால எனக்கு கொஞ்சம் எனக்கு நிறைய வேலை இருக்குன்றதுனால அவன் தூங்குறப்பவே இந்த ஒர்க்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி தோல் சீவிட்டு தான் நான் வந்து வறுவல் செய்வேன், அப்போ தான் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்குக்கு குழம்பு மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு அதை அப்படியே வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாதம் வந்து எப்போவுமே வந்து வடித்து தான் சாப்பிடுவேன். எனக்கு வந்து ரைஸ் குக்கரில் வச்சா பிடிக்காது, அதனால் இந்த ஒரு பழக்கம் மட்டும் எப்போவுமே எனக்கு இருக்குது. ரைஸ் வந்து பொதுவாக வடித்து சாப்பிட்டா தான் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லோரும் எப்படி ரைஸ் வந்து வடித்து சாப்பிட்றீங்களா, குக்கரில் வைப்பீங்களா, கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி முருங்கைக்கீரை வாரத்தில் ரெண்டு டைமாவது எடுத்துக்கணும், அதுவும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் வந்து அயன் சத்து அதிகமாக இருக்குது, குழந்தைங்களுக்கும் வந்து நல்லா கொடுங்க, அவங்களும் நல்லா சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப சத்தாக இருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. பிரதீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே பிடிக்கும், அவன் வந்து சாப்பாடு போட்டு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட்ருவான். எனக்கும் பிரதீனுக்கும் கோல்டாக இருக்குது, அதனால் அவனுக்கு வந்து அவன் ஏஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் மஞ்சத்தூள் போட்டு பால் ஆற்றி வச்சுருந்தேன். ஏஞ்சதும் அவனுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு மூஞ்சி தண்ணி தொட்டு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாலை குடிக்க வச்சுட்டு தோசை ஊற்றி ரசமே ஊற்றி அவனுக்கு வந்து ஊட்டி விட்டுருந்தேன். அவன் வந்து சாப்பிட்டுட்டான். நான் வந்து இங்கே சட்டி வச்சு இல்லாததுனால கீரையை வந்து மிக்சிலேயே வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வரக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சட்டி ஊருக்கு வாங்கிட்டு வரணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்ன பண்ணுறது, சட்டியில் கழிஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், வேறு வழியே இல்லாமல் தான் நான் மிக்சியில் வந்து அரைச்சிட்ருக்கேன். கீரை எந்த கீரை வாங்கினாலும் இந்த மெத்தட் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் டிஃபன் சாப்பிட்டுட்டேன், பிரதீனும் சாப்பிட்டுட்டான். இப்போ லஞ்ச் வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சைடில் வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் ஒரே வழியாக வந்து கையடுக்கை கழுவி வச்சிடணும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சிடணும். என்ன தான் இந்த அடுப்பு க்ளீன் பண்ணி வச்சாலும் ஒரு டைம் சமைச்சாலே அதுக்கப்புறம் அழுக்காயிடுது. ஒரு ஒரு அடுப்பில் வச்சு சமைச்சா அடுத்த அடுப்பில் எண்ணெய் வந்து தெரிச்சிடுது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே வாழைக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜை சாமான்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன், அதே மாதிரி பூஜை அறையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இங்கே வந்து நாங்கள் சின்னதாக ஒரு கபோர்டில் வந்து சாமி வச்சுருக்கோம். நிறைய சாமி வைக்கணும்னு ஆசை, ஆனால் வந்து நிறைய எடுத்துகிட்டு வர முடியாததுனால கொஞ்சமாக வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். மேபி வந்து மோஸ்ட்டாக எல்லா சாமியும் இருக்க மாதிரி தான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். பூஜை அறையை வந்து க்ளீன் பண்ணி முடித்ததும் வீட்டையும் வந்து பெருக்கி தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிட்டுருக்கேன். என்ன தான் எவ்வளோ திங்ஸ் இருந்தாலும் எடுத்து ஏற கட்டி வச்சாலும் பிரதீன் வந்து அது ரொம்ப களைச்சி போட்டுருவோம், அதனால் எப்போவுமே நான் எடுத்து வச்சிட்ருப்பேன். இப்போ ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிச்சன் வந்து அந்த மேலெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணியே ஆகணும். இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கரப்பான் பூச்சி தொல்லை வந்து தாங்கவே தாங்காது. ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வீடு துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து எப்போவுமே ஒரு விஷயம் வந்து ரெகுலராக நடக்கும், அது வந்து உங்களுக்கும் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கான்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து அப்பாடா இப்போ தான் வேலை முடிஞ்சிச்சு நம்ம போய் படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் படுத்ததும் கரெக்டாக ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவாங்க. அவங்க வர டைம் அப்போ தான் நமக்கு வேலையே வந்து முடியும். அவங்க வீட்டுக்குள்ளே வந்ததும் நம்மளை பார்த்துட்டு கேட்குற முதல் கேள்வி, உனக்கு என்னம்மா நீ என்ன பண்ணிகிட்ருக்க, காலையிலேருந்து நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, ஜாலியாக டிவி பார்த்துட்ருக்க, ஃபோன் பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் காலையிலேருந்து நம்ம வந்து எவ்வளோ வேலை செய்கிறோன்றது வந்து அவங்களுக்கு எப்படி தான் புரிய வைக்கிறதுனே தெரியாது. பேசாமல் வீட்டில் வந்து ஒரு சிசிடிவி கேமரா வந்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ வந்து நாங்கள் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட் வீடு. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா துணி காய வைக்கிறதுக்கு பால்கனியோ எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வாங்கி வச்சு அதில் துணி காய வச்சு ஜன்னல் பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சுருவோம். இப்போ வந்து பிரதியனுக்கு நான் சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பத்தில் பிரதியன் சாப்பிட மாட்டேன்னு ஓடிக்கிட்டு இருந்தான். அடம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி ரைம்ஸ் வச்சுட்டு அவனை வந்து சாப்பிட வச்சுட்டேன் எப்படியோ. இப்போ வந்து பூஜை சாமான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த குங்குமத்தெலாம் வந்து தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு கழுவிடுவேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து வெறும் சோப்பு போட்டு கழுவிடுவேன். சோப்பு மீன்ஸ் இந்த டிஷ்வாஷரே போட்டு யூஸ் பண்ணிடுவேன். அப்போ தான் அதில் இருக்க எண்ணெய் பசையெல்லாம் போகும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் வந்து புளி ஊற வச்சுருப்பேன். அந்த புளியை போட்டு நல்லா வந்து எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டு மறுபடியும் அந்த லிக்விடை ஊற்றி அதில் வந்து ஒரு ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டு நல்லா வந்து தேய்ச்சனா வந்து விளக்கு தட்டு வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். நான் வந்து தேர்ஸ்டேவே இதெல்லாம் பண்ணி வச்சுட்டா ஃப்ரைடே வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிடுவேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை விளக்குலாம் கழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது உண்மையான்னு தெரியல. ஆனால் நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேர்ஸ்டேவே முடிச்சுடுவேன். எப்போவுமே விளக்குலாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து டிஷ்யூ வச்சு நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுடுவேன். வச்சுட்டு வந்து திரியை போட்டு எண்ணெய் ஊற்றி இன்றைக்கே வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். நீங்கள் எல்லோரும் என்றைக்கு வந்து விளக்கெல்லாம் வந்து கழுவுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பூஜை சாமான் ஏன் வெள்ளிக்கிழமை கழுவக்கூடாது அதுக்கு ரீசன் தெரிஞ்சுருந்தா மேபி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. கடைசியாக வந்து காலையிலேருந்து குப்பை எடுத்துகிட்டு போய் போட முடியாமல் வந்துச்சு. இது அப்பார்ட்மெண்ட்டுன்றதுனால நம்ம வீட்டுக்கு வெளியிலே வந்து கார்பேஜ் ரூம்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் வந்து ஓப்பன் பண்ணி போட்டுடலாம். நம்ம தனியாக வந்து கீழே போயிட்டு குப்பை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இந்த வீட்டில் இது ஒன்று மட்டும்தான் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வேலைக்கிழமை சாய்பாபாவுக்கு விளக்கேற்றிடலாம், அதேமாதிரி குருவுக்கும் விளக்கேற்றிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து விளக்கேற்றிட்டேன். எனக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. ஈவினிங் ஆயிடுச்சு, ஒரு ஆஃபீஸ்லேருந்து வர டைமு. அதுக்குள்ளே வந்து வேலையை முடிச்சிடணும். அவ்வளோதான் ஃப்ரீஸ், நம்ம வீடியோக்கான எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய். நான் உங்கள் ஸ்டே